ಓಂ ಶ್ರೀಂ ದತ್ಪುರುಷಾಯ ಭತ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯ. ಓಂ ಆದಿತ್ಯಾಯಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಪ್ಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். பனிரெண்டு பத்து 2019 பிகாரி வருடம் புரட்டாசி மாதம் 25 சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. இன்றைய நாள் முழுவதும் திதி சதுர்த்தசி தான். நட்சத்திரம் போரட்டாதி. காலை 6:50 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகு காலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் உத்தரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு, திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய அற்புதமான நாள். திருமண வயதில் உள்ள ஆண்களுக்கு கூட நல்ல, அதாவது உங்களுடைய மனதுக்கு பிடித்த மனைவி அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். படித்த மனைவி அப்படிங்கிறத விட பிடித்த மனைவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். படிப்பின் மீது மாணவர்களுக்கு பிடிப்பு அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் ஈட்டுவதிலும் பாசம் காட்டுவதிலும் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பழனி தண்டாயுதபாணி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SC. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அன்பும் அரவணைப்பும் அந்யோன்யமும் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வறுமையான நிலையிலும் பெருமையான நிலையிலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர பாண்டி முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LR. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன ஊக்கமும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும். பெண்களுக்கு இனம் புரியாத மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் மிகுதியாகும். நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்து அல்லது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்த பாக்கியவான்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலம் சொல்வதையும் கௌதம புத்தர் சொல்வதையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலமேக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OP. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்யக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். தாய் வழி சொந்தங்கள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். பிதா வழி சொந்தங்கள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புதிர் போடும் எதிர்காலத்தை புரிந்து கொள்வது
செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரச்சன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் ராசி அதிபதியும் பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சனி பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, பல்வேறு வகையில் பண வரவு அதிகரிக்கும், அதிகாரமான வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும், அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புதையல் தேடி வாழுகிற உலகில் இதயம் தேடி வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ID. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் அமர்ந்து ஒன்றுக்கொன்று சரி சப்தம பார்வையாக பார்த்துக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். புத்தர பேரு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெருமையான வாழ்க்கைக்கு பொறுமை அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான எதிர்ப்புகள் அத்தனையும் அடியோடு தவிடுபடியாகும். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா அகில உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புகளும் தானாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உன்னை நீ நம்பினால் உலகம் உன்னை நம்பும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கல் செல்லாத்தம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பூர்வீக சொத்துக்களில் இதனால் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அழகான வாழ்க்கையை மேலும் மேலும் அழகாக்க முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புட்டு சொக்கநாதன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. தன்மானமும் தயாள குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய ஜெயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால உதவியும் பதவியும் தேடி வரும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அமையும், நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றமும் ஒரு சில பேருக்கு அமையும். தனியார் துறையில் உள்ளவர்கள்
சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அந்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு பலிதமும் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கை அற்புதமானது எளிதானது என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 சுப்பிரமணியன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளும் தொழில் வாய்ப்புகளும் உதயமாகும். குறிப்பாக தகரம் விற்கிறவங்களாக இருந்தாலும், தவிடு விற்கிறவங்களாக இருந்தாலும், தங்கத்தை விற்கிறவங்களாக இருந்தாலும் தன்மானத்தோடு தரம் உயரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிரிகளே இல்லாத யதார்த்த வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DZ. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமே இல்லாத சாதகங்களை சந்திக்க முடியும். சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான பயிற்சி என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மொச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு படிப்படியாக பரபரப்பாக செயல்பட்டு பண வரவுகளை சேர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து, அதாவது ராசி அதிபதி அமர்ந்து ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 5 பார்வையாக பார்க்கறதுனால, அதாவது சாதாரண தொழிலாக இருந்தாலும் பெரிய தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்க முடியும். பண வரவுகள் மிகுதியாகும். கடன் வாங்காத சூழ்நிலையோடு கௌரவமான வாழ்க்கை அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இழந்தது எதுவாக இருந்தாலும் மீட்டு விடலாம் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்தகடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IU. தீராத நோயிலிருந்து தீர்வு கிடைப்பதற்கு இன்றைய மந்திரம் ஓம் சுகினே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சுகினே நம. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்தூண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.